சங்கம் போற்றாளர்களே, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார். அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் போரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். யுவர் ஆனர், பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனையே இந்த வழக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. தோன்ற நிலத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஓகே. எக்ஸாமினேஷன்ல அது ஒரு பொம்பளையோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்கீங்க, டபுள் ஓகே. அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கலை. ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே, அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதைக்கும் என்ன சம்பந்தம்? That's all I want. பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு. எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா? எப்பவோ புதைச்சு வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன். உண்மைன்னா சத்தியம். சத்தியமேவ ஜெயதே. இந்த கருப்பு கூட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது. சட்டமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திர கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன். What do you mean? அப்படின்னா வக்கீல் எல்லாம் பொய் சொல்ற கூட்டன்னு சொல்றீங்களா? ஊர்ல ஒரு திருடன் இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே. I object this, Your Honor. It's a personal insult. If it seems that way, I can't help it, Your Honor. I can't tolerate this. வயசுக்கு ஒரு மரியாதை வேணும். வாதம் பண்ண வயசு தேவையா? ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா? ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும். கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா நடந்துச்சீங்க? போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க, அங்க கொலை செய்யப்பட்ட பிணங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்லணும்னு புதுசா ஒரு ஐடியாவே கொடுப்பாங்க போல் இருக்க. அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருக்கானர். ப்ராசிக்யூட்டர், நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் குறைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா? தைப்பூச அதுவுமா, இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். குருகாசரம் சேகரா, நகையெல்லாம் ஜாகிரதை எடுத்து வாப்பா. ஆட்டுண்ணா மாப்பிளப்பா தாலி விடும் என் வயத்திரத்திலோட அது நடந்ததுன்னா எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கியம் மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், பயப்படாது. இத பாரு பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்.
கொட்டிங்க. உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை கோர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். இந்த வைர வேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். That's all, Your Honor. The court is adjourned.